குணபாடம் மூலிகை 45வது மூலிகை ஆழ்வள்ளி கிழங்கு மேனிஹோட் எஸ்குலண்டா. வேறு பெயர் மரவள்ளி கிழங்கு, மரச்சீனி கிழங்கு. இங்கிலீஷ் நேம் கேசவா மேனியோக் டாப்பியோக்கா. இது தென்னிந்தியாவிலும் சிறப்பாக மலையாளம் திருவிதாங்கூரிலும் வட இந்தியாவில் அசாமிலும் பயிராகும் தென் பிரேசில் இலும் கிடைக்கும். பயன்படும் உறுப்பு கிழங்கு. இதில் கைப்பு சுவை உள்ளதும் உண்டு, ஆனால் இந்தியாவில் கிடைப்பது இனிப்பு உடையதே ஆகும். சுவை இனிப்பு, தன்மை தட்பும் பிரிவு இனிப்பு. செய்கை உரமாக்கி பலகாரி டானிக். குணம் இக்கிழங்கை உண்பதால் அழலையும் வலிக்குற்றங்களை மிகுதிப்படுத்தி மந்தத்தை உண்டாக்கும். பித்தம் கலந்த பெருவாய்வை உண்டாக்கும். மெத்த வனல் மந்தத்தை மேலெழுப்பும். சுத்த இரவள்ளி கொண்ட குழல் ஏந்திலேயே இந்த மரவள்ளி கந்தமென பை. அகத்தியர் குணவாகடம். ஆயினும் மிக உழைப்புடைய ஏழை மக்களுக்கு இது முக்கிய உணவாகிறது. உடலை பேணும் தன்மை இதில் இருப்பதால் ஏழை மக்கள் இதை பச்சையாகவே தின்பார்கள். சிலர் இதை வேக வைத்து தனித்தேனும் வெல்லம் சர்க்கரை சேர்த்தேனும் தின்பர். இதை பச்சையாகவேனும் வேக வைத்து தோலை உரித்தேனும் நன்றாக வெயிலில் உலர்த்தி மாவாக்கி கஞ்சி செய்து சர்க்கரை பால் சேர்த்து குடிப்பார்கள். இக்கஞ்சியை பால் இல்லா குழந்தைகளுக்கும் கொடுத்து குழந்தைகளை வளர்ப்பது ஏழை மக்களின் வழக்கம். இம்மாவிலிருந்தே டாப்பியாக்கா செய்யப்படுகின்றது.